ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இட்லி மிளகா பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னா, நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து முக்கால் உழக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த உழக்கில் வந்து அரை உழக்கு வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இதில் வந்து ஒரு ஃபுல் மிளகா வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு ஃபுல், அதாவது ஒரு 20 to 25 மிளகா இருக்கிற வரை மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சோண்டு, இதுதான் தேவையானது. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன், இப்போ தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாண்டிலி காயட்டும். பாண்டிலி நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, படப்படன்னு வெடிக்கிற சவுண்ட் கேட்குதுவா, படப்படன்னு வெடிக்குது பாருங்க. இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம். பாருங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா இருக்கு இல்லையா, மிளகா அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, படப்படன்னு போடுது இல்லையா, அந்தளவுக்கு. இப்போ நம்ம இந்த மிளகாய் வந்து நல்லா மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெறும் பாண்டி எண்ணெயில் ஊற்ற வேண்டாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு முக்கால் உழக்கு எடுத்துக்கலாம் இல்லையா, இது நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கினே நம்ம இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வறுபடட்டும். இதுக்கு மேலே எண்ணெய் தேவை கிடையாது, ஆயில் ஆட் பண்ண வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பாதி வறுத்துருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயப்பொடி ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாப்பொடி பாருங்கள். இப்போ நம்மளோட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனது. இதுக்கு மேலே பண்ணால் ரொம்ப கருகிடும். நம்ம வந்து இப்போது எடுத்து வச்சுருக்கிற உப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கரெக்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை மிளகாலாம் வதங்கியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். அதே மாதிரி எள் இருக்கு இல்லையா, அதையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா ஆறினோடனே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து, அதாவது ரொம்ப கரக்கரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது மிளகா பொடி. ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும், நம்ம அரைச்சிட்டு வந்து காட்டலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே இப்போ மிக்சியில் போட்டுட்டேன். இது நல்லா குற குறன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிளகா பொடி நல்லா அரைச்சாச்சு. நான் நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.